வணக்கம் ஏழே. இது வருமான வரி சிக்கல். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் முதல் இளைய தளபதி விஜய் வரை, இதுதான் நிகழ்ச்சியுடைய தலைப்பு. இன்றைய செய்தித்தாள்களிலும் சரி, மீடியாக்களிலும் சரி, தொலைக்காட்சிகளிலும் சரி, முதல் கட்ட செய்தி, தலைப்பு செய்தி, பிரதான செய்தி எல்லாமே இளைய தளபதி விஜய் வீட்டில் வருமான வரி சோதனை. வருமான வரி சோதனை என்பது இயல்பாக நடக்கக்கூடியது, அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இதில் கருப்பு கண்ணாடி போட்டு பார்த்தால் எல்லாமே கருப்பாக தெரியும். இது யார் கருப்பு கண்ணாடி போட்டு பார்க்குறா என்பதை பொறுத்துத்தான் அந்த நிகழ்வுடைய உண்மையான அர்த்தம் புரிய வரும். வருமான வரி ஏன் கட்ட வேண்டும்? நான் சம்பாதிக்கிறேன், அதுக்கு ஏன் இவ்வளவு வரி போடுறீங்க? முதலில் குரல் எழுப்பியவர் நடிகவேள் எம் ஆர் ராதா. பகிரங்கமாக வருமான வரியை கிளி 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 என்று கிழித்தவர் நடிகவேள் எம் ஆர் ராதா. ஆனால் அவரும் ஒரு காலகட்டத்தில் நீதிமன்றத்துக்கு போனார். நீதிமன்றத்தில் நீதிபதிகள் கேள்வி கேட்டனர், இந்த வருமானம் உனக்கு எப்படி வந்தது? இந்த வருமானம் என்னுடைய இந்த மனைவி மூலம் வந்துச்சு. எப்படின்னு நீதிபதியால் கேட்க முடியுமா? இப்படியெல்லாம் இன்றைக்கே இல்லை, அன்றைக்கே நடிகர் எம் ஆர் ராதா நீதிமன்றத்தில் புட்டு புட்டு வச்சார். அது மட்டுமல்ல, அவர் பேசிய கூட்டங்கள் அனைத்திலும் வருமான வரிக்கு எதிராக போர் பிரகடனம் செய்தார் எம் ஆர் ராதா. அப்பேற்பட்ட துணிச்சல்காரர் எம் ஆர் ராதா. அது சரியா தவறா என்ற கருத்துக்குள் போக விரும்பவில்லை. சமீபத்தில் விஜய் எப்படி மாட்டிக்கொண்டார், விஜய்க்கு எப்படி வலை விரிக்கப்பட்டது, ஏன் அதற்கான வலை விரிக்கப்பட்டதுங்கிறத ஆராயணும். விஜய் ஒரு நல்ல ஆக்ஷன் ஹீரோ, அதில் சந்தேகமே இல்லை. இன்றைக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அடுத்தபடி வசூலை வாரி குவிப்பவர் வசூல் மன்னர் இளைய தளபதி விஜய். இன்றைய இளைஞர்களுடைய மனதை முழுமையாக அறிந்து அங்கீகரித்து விட்டவர் இளைய தளபதி விஜய். பெண் ரசிகர்களும் அதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, அதில் மாற்று கருத்து இல்லை. இதில் முக்கியமான அம்சம் என்னென்னா, இப்போ விளம்பரம் வருது பார்த்தீங்களா, 400 கோடி வசூல் பெற்றுவிட்டது, 300 கோடி வசூல், அப்படி இப்படி என்றெல்லாம் விளம்பரத்துக்காக அந்த வசூல் செய்தி பரப்பப்பட்டதா இல்லை நிஜமாலுமே பரப்பப்பட்டதா என்பது தெரியாது. ஆனால் சமீபத்தில் ஏஜிஎஸ் நிறுவனம் பிகில் படத்துக்கு இவ்வளவு வசூல் என்பதை அறிவித்தது, அங்கே தான் சிக்கல் ஆரம்பிக்குது. இவ்வளவு வருமானம் வந்துச்சுன்னா எவ்வளவு வருமான வரி கட்டணும்? இதை ஏஜிஎஸ் நிறுவனம் யோசிக்கலையா இல்லை அதிக பிரசங்கித்தனமானு நமக்கு தெரியாது. சரி, இதன் யாரிடமிருந்து ஆரம்பிப்பது? விஜய் நேரடியாக போயாச்சுன்னா அது அரசியல்னு சொல்லிடுவாங்க, பாட்டு பிரச்சனை ஆயிரும். ஆரம்பத்தில் சென்னைக்கு பக்கத்தில் உள்ள கல்வி தந்தை என்று போற்றப்படும் முன்னாள் மறைந்த அரசியல் பிரமுகருக்கு பொறியியல் கல்லூரியில் நிறைய, அவருக்கு ஆண் வாரிசு கிடையாது, ரெண்டு மகள்கள் தான். ஆரம்பத்தில் அவர் உயிரோடு இருக்கும் பொழுது சினிமாக்காரங்களை கொஞ்சம் விலகி தான் வச்சுருந்தார். முழுக்க முழுக்க கல்விக்கு முக்கியத்துவம் வந்தார், கொடுத்து வந்தார். அதுக்கப்புறம் லேட்டு பிரியல, அவர் இறக்கும் தருவாய்க்கு ஒரு 2 வருடங்களுக்கு முன்னால் அந்த மைனாரிட்டி கல்லூரியில் கொஞ்சம் சினிமாக்காரங்களை உள்ளே இழுத்தார், விருது கொடுத்தாரு, டாக்டர் பட்டம் கொடுத்தாரு. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, அவர் மறைவுக்கு பின்னால் திடீரென்று வருமான வரி சோதனை கல்லூரிக்குள்ளே நடந்துச்சு. கல்லூரிக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு 200 கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு கண்டுபிடிக்கப்பட்டது. அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, வெளிநாட்டிலிருந்து கிறிஸ்தவ நிறுவனங்கள் மூலம் அதுக்கு மத பிரச்சாரம் செய்வதற்கோ எதுக்கோ நமக்கு தெரியாது பணம் வந்திருக்கு. அந்த பணத்தில்
கொஞ்சம் விஜய்க்கும் சேர்ந்தது என்று பத்திரிகைகளில் வந்தது. அது யாரும் மறுக்கவும் இல்லை. ஏன்னா விஜய் கிறிஸ்தவர், அந்த கல்லூரி நடத்தும் பெண்களும் கிறிஸ்தவர். இதை அப்படியே விட்டுட்டாங்க. ஏன்னா விட்டால் பெரிய பிரச்சனை ஆயிரும். ஏன்னா பெரிய ரணகன் ஆயிரும் இல்லையா. அதில் யாருமே எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. அப்படியே இருந்து விட்டது. சமீபத்தில் ஏஜிஎஸ் நிறுவனத்தில் வருமான வரிக்காரங்க உள்ளே போனாங்க. ஏகப்பட்ட தில்லுமுள்ளுகள், வரி ஏய்ப்புகளை கண்டுபிடிச்சிட்டாங்க. கொஞ்சம் ரொக்கம், கொஞ்சம் சொத்து ஆவணங்களை பறிமுதல் செய்து வந்து விட்டார்கள். அதிலே 50 கோடி ரூபாய் பிகில் படத்துக்கு செக்காக கொடுக்கப்பட்டிருக்கு விஜய்க்கு. அதில் எந்த கோளாறும் இல்லை. கருப்பு பணமாக ஒரு 30 கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டதாக அங்கே ஆவணம் இருக்குது. ஆனால் அந்த ஆவணத்தின் பேரில் விஜய் வீட்டில் சோதனை நடந்த பொழுது எதுவுமே சிக்கலை. படத்தில் பஞ்சு டயலாக்க அரசாங்கத்துக்கு எதிரான விமர்சனங்களை சூடாகவும் சுவையாகவும் மக்கள் ஏற்றுக்கொள்கிற விதத்தில் சொல்லுவதில் கெட்டிக்காரர் விஜய். ஜிஎஸ்டி அமலுக்கு வந்து வியாபாரிகளும் ஜிஎஸ்டி கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனாலும் விஜய் தன்னுடைய படத்தில் ஜிஎஸ்டிக்கு எதிராக ஆர்ப்பாட்ட பொற்பாட்ட விளக்கங்களை எழுப்பினார். இது மத்திய அரசுக்கு தலைவலியாக இருந்தது உண்மை. அதுக்கப்புறம் நீட் தேர்வை எதிர்த்தும் படத்தில் குரல் எழுப்பினார். நீட் தேர்வு இன்று உச்சநீதிமன்றத்துக்கே போய் நீட் தேர்வு செல்லும், அதெல்லாம் தடைப்படுத்த முடியாது, எல்லா மாநிலங்களும் நிறைவேற்றி தான் ஆகணும்னு சொல்லி உத்தரவு போட்டாங்க. இது நிறைய பேருக்கு தெரியும், பலருக்கு தெரியாது, பலருக்கு தெரியும். இதையும் நீட் தேர்வை ஏற்று தன்னுடைய படத்தில் விஜய் குரல் எழுப்பினார். இதுக்கு உச்சகட்டமாக சமீபத்தில் கல்வி மந்திரியிடமே நேரடியாக மோதுவதைப் போல பிஎல் படத்தில் ஒரு காட்சி வந்தது. இதுவும் குடச்சலை ஏற்படுத்திச்சு. அதை விட முக்கியமான விஷயம், போலி ரவுடிகள், காவல்துறை யூனிஃபார்ம் போட்ட ரவுடிகள் மாணவர்களை விரட்டுகிறார்கள், கொலை மிரட்டல் விடுக்கிறார்கள். இந்த கொலை மிரட்டலுக்கு பயந்து மாணவர்கள் கிறிஸ்தவ தேவாலயத்துக்குள் நுழைகிறார்கள். தேவாலயத்துக்குள் இருந்தவர்கள் அங்கே சண்டையிட்டு அந்த ரவுடிகளையும் போலீஸ்காரங்களையும் விரட்டுறாங்க. இப்படி ஒரு காட்சி பிகில் படத்தில் வந்தது. அந்த பிகில் படத்தில் அவர் கொஞ்சம் கேரக்டர் வந்து கிறிஸ்தவர், அதுவும் நிறைய பேருடைய புரிதலுக்கு ஏற்படுத்திச்சு. அது இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. இதன் காரணமாக வலை விரிக்கப்பட்டு அது ஏஜிஎஸ் மூலமாகவோ அல்லது மதுரையில் அன்புச்செழியன் மூலமாகவோ அது பிரச்சனை உருவாகி இன்றைக்கு பஞ்சு டயலாக் பேசுகிற இளையதளபதி விஜய் வருமான வரி அதிகாரிகளின் கேள்விகளுக்கு கிடுக்கு பிடிகளுக்கு மௌனம் சாதித்திருக்கிறார் என்று வருமான வரித்துறையே சொல்கிறாங்க. இன்னும் நாங்கள் அவர் கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்லவில்லை என்ற தகவலைத்தான் வருமான வரித்துறை அதிகாரிகள் சொல்கிறார்கள். இதுக்கு ஃப்ளாஷ்பேக் பக்கத்தில் ரஜினிகாந்தும் வருமான வரி பாக்கி வைத்திருக்கிறார். ஆனால் வருமான வரித்துறை அதிகாரிகள் அதை கண்டுகொள்ளவில்லை. அதனால தான் ரஜினிகாந்த் மத்திய அரசை எதிர்த்து எதுவும் விமர்சிப்பதில்லை. போராட்டம்லாம் பண்ணாதீங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணாதீங்க, வன்முறையில் ஈடுபடாதீங்க என்று சொல்கிற ரஜினிகாந்த் தன்னுடைய படங்களில் வன்முறையை நம்பித்தான், சண்டைகளை நம்பித்தான் நடிக்கிறார். வாழ்க்கை வேறு, சினிமா வேறு, தொழில் வேறு, லட்சியம் வேறு. இதை ஜனங்க எப்போ புரிஞ்சுப்பாங்க? அந்த அளவுக்கு நமக்கு மூளை வேலை செஞ்சால் நாம் ஏன்யா இந்த மாதிரி சண்டை காட்சிகளை பார்த்து கைத்தட்டிக்கிட்டு இருக்கோம்? அது நம்முடைய எழுத்தவாய்த்தனமா முட்டாள்தனமா அதெல்லாம் நமக்கு தெரியாது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், இது நிறைய பேருக்கு எனக்கே கொஞ்சம் வருத்தமான நெருடலை மனக்கசப்பை ஏற்படுத்தியது உண்மை. தன்னுடைய படங்களில் தாய்ப்பாசம், எந்த இடத்துல அநீதி நடந்தாலும் தட்டி கேட்கக்கூடிய துணிச்சல், பாடல்களில் பைபிள், குரான், பகவத்கீதை எல்லாத்தையும் உள்ளடக்கிய தத்துவ பாடல்கள், நம்பிக்கை பாடல்களுக்கு பெயர் பெற்றவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். தன்னுடைய படங்களில் தண்ணி அடிச்சிட்டு கூட
காட்சி வைக்க மாட்டார் புரட்சியில் எம்ஜிஆர். மதுவிலக்கு கொள்கையை உயிர் கொள்கையாக கொண்டவர் புரட்சியில் எம்ஜிஆர். அவர் படங்களை அவருக்காகவே பார்த்தாங்க புரட்சி தலைவரின் ரசிகர்கள். அவர் உலகம் சுற்று வாலிபன் என்று ஒரு படம் எடுத்தார். ஜப்பான் எக்ஸ்போ போய் வெளிநாட்டில் போய் படம் எடுத்தார். அங்கே தான் அந்நிய செலாவணிங்கிறது சாதாரணமான விஷயம் அல்ல. அந்த அந்நிய செலாவணியை பெறுவதற்கு ஏதோ எங்கேயோ நடந்ததோ இல்லையோ தெரியல சில விஷயங்கள் நடந்திருக்கிறது. இதை அப்போதுள்ள அப்போ அவர் டிஎம்கே டிஎம்கேக்கு நேர் எதிராக மத்திய அரசு அங்கே இருந்தது. அதே மாதிரி நிறைய வருமானத்தை தன்னுடைய பட வருமானத்தை கொடையாக நன்கொடையாக அள்ளி அள்ளி கொடுத்தார் கொடையுள்ள எம்ஜிஆர். இதன் காரணமாகவும் வருமான வரி அவரால் கட்ட முடியாமல் போச்சு. அந்நிய செலாவணி மோசடி, வருமான வரி கட்டலை, இந்த ரெண்டு விஷயத்தையும் கையில் எடுத்துக்கொண்ட முன்னாள் மத்திய அமைச்சர், இராணுவ அமைச்சர், சேலம் நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர், அவருடைய மகனும் சேலம் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தார், மத்திய அமைச்சராக இருந்தார், பெயர் சொல்ல விரும்பலை, அவர் புரட்சித்தலைவரை கூப்பிட்டு கணக்கு கேட்குறாரு. என்னங்க நீங்கள் அந்நிய செலாவணி என்னாச்சு, எப்படி எப்படி இதை முதலீடு பண்ணீங்க, ஒரு கேள்வி. இரண்டாவது கேள்வி, வருமான வரி பாக்கி வச்சுருக்கீங்களே, இந்த கேள்வியில் புரட்சித் தலைவர் மிரண்டிட்டார். என்ன இருந்தாலும் துன்பம் வரும்போது அந்த சிந்திக்கும் ஆற்றல் விடைபெற்றுக் கொள்ளும், வேறு வழி இல்லை. அங்கு என்ன நடந்தது, மிரட்டலா உருட்டலா என்பதெல்லாம் நம்ம சொல்ல வேண்டியதில்லை. ஆனால் உண்மையாக நடந்தது. திருப்பரங்குன்றத்தில் திமுக அமைச்சர்கள்ட்ட கணக்கு கேட்குறார் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர். இங்கே மத்திய மந்திரி புரட்சித்தலைவர் எம்ஜிஆர்ட்ட கணக்கு கேட்குறாரு. திருக்கழுக்குன்றத்தில் திமுக அமைச்சர்கள்லாம் கணக்காட்டுங்கன்னு சொல்கிறார் எம்ஜிஆர். திமுக உடைந்தது, அண்ணா திமுக உதயமானது. ஒன்று சொன்னால் நூறு புரிஞ்சுங்க. சரி, அடுத்த கட்டம் கேப்டன் விஜயகாந்த். எம்ஜிஆர் பாணியிலேயே அவரும் சமூக விழிப்புணர்வு படங்களை எடுத்தார். அதிகமான அரசியல் விமர்சன படங்களை எடுத்து தயாரித்து நடித்தவர் யார்னா கேப்டன் விஜயகாந்த் தான். நெருப்பு பறக்கும் அந்த அளவுக்கு. வல்லரசு படத்திலலாம் பார்த்தீங்கன்னா அரசியல் வசனங்கள் வந்து அப்படியே தீப்பொறி பறக்கும். அதுவும் இப்போ இருக்கிறார் ஏடிஎம்கேல, அவர் கேப்டன் விஜயகாந்துக்கு வசனம் எழுதினார் லியாகத்தலிகான். அவர் வசனம் பூராமே அரசியல் வசனமாக தான் இருக்கும். அப்பேற்பட்ட கேப்டன் விஜயகாந்த் இப்படி நிறைய அரசியல் கொள்கை படங்களில் நடித்ததன் காரணமாக சிலருக்கு அரிப்பு ஏற்பட்டுச்சு. அப்போது கோயம்பேட்டில் கேப்டன் விஜயகாந்துடைய கல்யாண மண்டபம் பிரம்மாண்டமாக இருக்கிறது. மாடியில் ரோடு போடுறாங்க, எது மேம்பாலம் போடுறாங்க. மேம்பாலத்தை வேணும்னே கொஞ்சம் வளைச்சி கேப்டனுடைய கல்யாண மண்டபத்தை குறைக்கிறாங்க. பாதி ஆயிடுச்சு, மொட்டை ஆயிடுச்சு. எவ்வளவோ போராடி பார்க்கிறார் கேப்டன் விஜயகாந்த். அரசாங்கம் மசிந்து கொடுக்கவில்லை. கேப்டன் தன்னுடைய சினிமா சம்பாத்தியத்தில் வாங்கிய கல்யாண மண்டபத்தை இழக்கிறார். கோபம் வருமா வராதா? அதனால்தான் அவர் அரசியல் இயக்கம் கண்டார், கட்சி தலைவரானார் கேப்டன் விஜயகாந்த். தன்னுடைய இம்சை தாழாமல், தனக்கு நேர்ந்த துன்பம் தாழாமல் அவர் கட்சி ஆரம்பித்தார். அதோட போச்சா? அதுக்கப்புறம் புரட்சி தளபதினு அவருக்கு அவரே பேர் சூட்டிக்கிட்டாரு விஷால். ஆரம்பத்தில் சாக்லேட் பாய் அறிமுகமானவர், அப்புறம் ஆக்ஷன் ஹீரோ ஆனார். ஆக்ஷன் ஹீரோ ஆனதுக்கப்புறம் நடிகர் சங்க பொதுச்செயலாளர் ஆனார். அதுக்கப்புறம் தயாரிப்பாளர் சங்க தலைவர் ஆனார். விட்டுருக்க வேண்டியதுன்னு சினிமாவிலே தலைவராகவும் செயலாளராகவும் இருந்து காலத்தை ஒட்டி போண்டுதானையா? அவருக்கு 7.5 சனி, விஷாலுக்கு திடீரென்று எம்ஜிஆர் கனவு வந்துருச்சு, நாமளும் கோட்டைக்கு போகணும், முதலமைச்சர் ஆகணும்னு துடியா துடித்தார் விஷால். எல்லாத்துக்கும் ஒரே கமெண்ட்டு, எதுக்கெடுத்தாலும் ஆர்ப்பாட்டம், எதுக்கெடுத்தாலும் அறிக்கை,
சாம் அந்த அந்த காலகட்டத்து பத்திரிகைகளை பார்த்தீர்கள் ஆனால் தினமும் விஷால் அறிக்கை விட்டுட்டே இருப்பார். தொலைக்காட்சியிலையும் அந்த விஷாலுடைய அரசியல் விமர்சன எதிர்ப்பு அறிக்கைகள் வெளிவந்து கொண்டே இருந்தன. சும்மா இருப்பாங்களா? இந்த அரசியல்வாதிகள் சாதாரணமான ஆளே இல்லையா. அரசியல்வாதி என்று சொன்னாலே அத்தனை விஷயங்களும் அவங்களுக்கு அத்துப்படி. சினிமா அத்துப்படி, தில்லு முல்லு அத்துப்படி, அதிகார போதை, அதிகாரத்தை எப்படி பயன்படுத்தணுங்கிற எல்லாம் கற்றுக்கிட்டு தான் அரசியல் தலைவராகிறார்கள், அதிகாரத்துக்கு வருகிறார்கள். அவங்ககிட்ட போய் மோதலாமா? நான் ராதாகிருஷ்ணன் தொகுதியில் நிற்க போகிறேன்னாங்க. ராதாகிருஷ்ணன் தொகுதியில் இவருடைய வேட்பு மனுவையே செல்லாமல் ஆக்கி விட்டார்கள். ஏன்? அது விஷாலுடைய அறியாமை. அதை நான் அவங்க தப்புன்னு சொல்ல மாட்டேன், சொல்ல முடியாது. என்ன அரசியலுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு உள்ளே போகணும், தெரியாமல் உள்ளே போயிட்டு ஆட்டத்தில் கலந்துக்கிட்டால் ஜெயிக்கணும். எதிரி யாருங்கிறது தெரியாமல் போச்சுன்னா நம்ம ஜெயிக்கவே முடியாது. பாவம் அறியாப்புள்ள விஷால் தீராத விளையாட்டு பிள்ளை, அரசியலுக்கும் போக முடியல. அப்புறம் திடீர்னு வருமான அதிகாரிகள் உள்ளே போனாங்க. விஷால் அலுவலகத்தில் வருமான வரி சோதனை. சே அட என்னன்னு பார்த்தா சர்வீஸ் டேக்ஸ்ன்னு ஒன்று போடுவாங்க. இப்போ நானே சினிமா நடிச்சேன்னா, டிவியில் நடிச்சேன்னா 12%, 100க்கு 12 ரூபா பிடிச்சிருவாங்க. அதை சர்வீஸ் டேக்ஸுங்கிற பேரில் அரசாங்கத்துக்கு கொடுக்கணும். இப்படி ஒரு 5-6 கோடி ரூபா தன்னுடைய சொந்த படங்களில் நடித்தவர்கள்டிருந்து சர்வீஸ் டேக்ஸாக பிடிச்சார் விஷால். மனுஷன் ஒழுங்காக கட்டிக்க வேண்டியதுனே, அவர் நேரம் கட்டலை. வந்துட்டாங்க வீட்டுக்கு, எங்கே சர்வீஸ் டேக்ஸ் கொண்டா 5 கோடி, அதுக்கு ஒரு வழக்கு. அதோடு அப்செட் ஆகிட்டார் விஷால். அது மட்டுமா, பட்டகாலிலே படுங்க. புண்ணு இருக்குது பார்த்தீங்களா, அரிப்படுத்து மேலும் புண்ணாயிரும். அந்த மாதிரி முதல்ல நடிகர் சங்கம் டுபுக்கு, தேர்தல் நடந்துச்சு, தேர்தலையும் கவுண்டியும் ஓட்டு எண்ணிக்கை விடாமல் அதுவும் டுபுக்கு, தயாரிப்பாளர் சங்கத்தையும் அரசாங்கம் எடுத்துக்கிடுச்சு. வந்த பதவிகள் வந்த திசை நோக்கியே போயிடுச்சு. என்ன காரணம்? விஷாலுக்கு வந்த அரசியல் ஆசை. இன்கம் டேக்ஸ் ரெய்டு காரணம் கூட அதுதான்னு அவரே சொல்கிறார். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இன்று நேற்றல்ல, சினிமா என்பது ஒரு தொழில், காசை போட்டு காசை எடுக்கிறது. எந்த ஒரு வியாபாரியும் அரசாங்கம் எடுத்து போராடவே மாட்டான். ஏன்னா எல்லாருக்குமே அந்த கணக்கு அப்படி தான் இருக்கும். நம்ம அரசாங்கத்தை ஏற்று போர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் பண்ணால் நம்ம மறுநாளே வந்துடுவான். கொண்டா கணக்கெடுன்ட்டு, கொண்டா என்ன சொல்லிவிட்டு வணிக வரி அதிகாரிகள் அப்போல்லாம் வந்துக்கிட்டு இருந்தாங்க. அதனால் சினிமாக்காரங்க பொழுதுபோக்கு அம்சமான சினிமாவில் நடித்தமா, காசு சம்பாதிச்சமா, சந்தோஷமாக இருந்தாங்கன்னா அவங்கள யாரும் எந்த தடையும் பண்ண மாட்டாங்க. எம்ஜிஆருக்கு கொடுத்த வருமான வரி அதிகாரிகளுடைய கிடுக்குப்பிடி, அதிகமான படங்கள், 200க்கும் மேற்பட்ட படங்கள் நடித்தவர் எம்ஜிஆர். 150 படம் நடித்தார் அவர், கிட்டத்தட்ட 250 படத்துக்கு மேலே நடித்தார் நடிகர் சிவாஜி கணேசன். அவர் காங்கிரஸில் இருந்தார். என்னை கேட்சும் நடிகர் சிவாஜி கணேசன் வீட்டில் வருமான வரி சோதனை நடந்ததா என்றால் இல்லை. அது விவாதத்துக்குரிய பொருளாக நாம் சொல்லவும் முடியாது. ஏன்னா அப்படித்தான், அதுக்கு மேலே சொல்லக்கூடாது. அதனால தான் அப்போ உள்ள தயாரிப்பாளர்கள், அப்போ உள்ள நடிகர்கள், நடிகள் எல்லோருமே அரசாங்கத்தில் கொஞ்சம் பவ்யமாக நடந்துப்பாங்க. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வருமான வரி துறையில் நிறைய விழாக்கள் நடக்கும், எல்லா நடிகர்களும் போய் கலந்துக்கிட்டு பேசிட்டு வந்துடுவாங்க. அப்படி ஒரு சுமூகமான உறவு இருந்தது. இப்போ அப்படி இல்லைங்கிறது வருமான வரி துறை அதிகாரிகளுடைய ஒரு மனக்குமரல்னு கூட சொல்லலாம். அது உண்மைங்க. சினிமாக்காரர்கள் என்றைக்கு அரசியலில் போகணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க வந்து அவங்களா வில்லங்கத்தை தேடிக்கிட்டாங்கன்னு பொருள். அது மட்டும் இல்லை, கருப்பு பண நடமாட்டம்ங்கிறது வேறு எந்த தொழிலில் இருக்கிறதோ இல்லையோ அது சினிமாவில் அதிகம். அது காரணம் என்னென்னா, சினிமாவில் தான் வருமான வரி அதிகம் பிடிக்கிறார்கள் என்பது அப்போவே எம்ஆர்ஐ சொல்லியிருக்காரு. ஆரம்ப காலத்தில் திமுகவில் கோவைச்செழியன், அரங்கண்ணல் எல்லோருமே சினிமா தயாரித்தார்கள். அப்படியே அதை தூக்கி இப்படி போட்டு ஆட்டில் தூக்கி மாட்டை தூக்கி, மாட்டை தூக்கி ஆட்டை போட்டு
அந்த கணக்கை சரி செய்தார். அதற்கப்புறம் எம்ஜிஆர் ஆட்சி காலத்திலும் எம்எல்ஏக்கள் கோவைச்செழியன், முன்னாள் அமைச்சர் குழந்தைவேலு, அரங்கநாயகம், கோவை தம்பி எம்எல்ஏ, இப்படி நிறைய எம்எல்ஏக்கள் சினிமா தயாரித்தார்கள். சினிமாக்காரர்களுக்கு வருமானமும் வந்தது, அவர்களுக்கு கணக்கும் காட்ட முடிந்தது. அப்படிப்பட்ட ஒரு எளிமையான அந்த கணக்கு மாக்கு தொழில் வந்து சினிமா. இப்படிப்பட்ட தொழிலை நாம் சரியாக கவனித்தோம்னாலே, மக்களை நல்லா சந்தோஷப்படுத்தினாலே நாம் சந்தோஷமாக இருப்போம். ஒரு வேளை ஒரு நடிகருக்கு அரசியல் ஆசை வந்ததா, சினிமா வேண்டாம்ப்பா, நான் இனிமேல் வந்து பொதுமக்களுக்கு சேவை செய்ய வேண்டும், எப்படியாவது நான் வந்து மக்களை முன்னேற்றி தான் ஆவேன், மக்களுக்கு பிரதியாக ஆவேன், மக்களுக்காக நான் சொல்லிவிட்டு சினிமா உதறிடுங்க. ஏன்னா அது வியாபாரம், அதை விட பெரிய வியாபாரம் அரசியல். அப்புறம் எதுக்கு ரெண்டும் கிட்டான் ரெண்டு படகளை பயணம் செய்ய முடியுமா? சினிமாக்காரர்கள் இதை கொஞ்சம் சிந்திப்பது நல்லது. அரசாங்கத்திடம் எந்த சூழ்நிலையிலும் அரசியல்வாதி வேண்டுமானால் மோதுதல் போக்கை கடைப்பிடிக்கலாம். ஏன்னா எந்த நேரத்துலையும் அவங்க அட்ஜஸ்ட் ஆகிடுவாங்க. நீங்கள் பார்லிமெண்ட்டில் எதிர்கட்சியும் ஆளுங்கட்சியும் ஓ இவனு சண்டை போடுவாங்க, ஆனால் பார்லிமெண்ட் வளாகத்துக்கு வெளியே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சி விடுவாங்க, இரவு விருந்து நடக்கும். இது அரசியல்வாதிகளுடைய தந்திரம், சாணக்கியத்தனம். எதிர்கட்சியாக யாரும் பழகுவதில்லை, எதிர்கட்சியாக இருப்பார்கள், அது அரசியல். நம்ம சினிமாக்காரங்களுக்கு எல்லாம் தெரியாது சாமி, எதுக்கு? ஒருவேளை சினிமாவில் பூரணமாக சாதித்து விட்டோம் என்று இளைய தளபதி உட்பட பலர் கருதுவார்களே, ஆனால் விட்டுருங்க சினிமாவை, வாங்க வந்துரு ஒரு அரசியல் ஒரு போய் பார்க்கலாம் அப்படின்னு. அவளை ஏங்க, கமலஹாசன் கட்சி ஆரம்பித்தார், இந்த இப்போ சமீபத்தில் நடந்த தேர்தலில் உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடலை, ஏன்? அதுக்கெல்லாம் நிறைய சமயோசித புத்தி வேண்டும். இப்போ அமைதியாயிட்டார் கமலஹாசன், ஏன்? அதெல்லாம் காரணம் சொல்லக்கூடாது. கௌதமியாக இருக்கலாம், பூஜா குமாராக இருக்கலாம். அரசாங்கங்க ஒரு விஷயத்தை எனக்கு தெரிந்து, ஒரு முதல்வருக்கு அவர் கட்சியை சேர்ந்தவரே எதிரியாக நடந்தார். போலீஸ் இன்ஸ்பெக்டர் போய் வெளிநாட்டு போதை மருந்து வச்சு நான் பயிரல் வான்சில் கேஸை போட்டாங்க. இப்படிலாம் என்ன வேணால் செய்யலாம், இதெல்லாம் பேர் சொல்ல முடியாது. எனவே சினிமாக்காரர்கள் சினிமாவை மட்டும் கவனித்து கொண்டு அவர்களுடைய தொழிலை நேர்த்தியாக செய்தால் அவர்கள் சந்தோஷமாக இருக்கலாம். இப்படி ஆவேசப்பட்டு உணர்ச்சிவசப்பட்டு சினிமாவில் ஜிஎஸ்டியை எதிர்ப்பதோ நீட் தேர்வை ஏற்பதோ பண்ணால் இந்த சாதக பாதங்களை சந்திக்கக்கூடிய துணிச்சல் வேண்டும். அது உங்களுக்கு இருந்துன்னா நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம். இல்லையா, கோவப்படுறார் இளைய தளபதி, நிச்சயமாக இன்னும் ஒரு 4 வருஷத்தில் அவரும் அரசியலுக்கு வருவார். இப்படித்தான் போயிட்டுருக்கு. ஆனால் இறுதியாக உறுதியாக சொல்கிறதுன்னா, வருமான வரி அவர்கள் கடமையை செய்கிறார்கள், சினிமாக்காரர்கள் அவர்களுடைய கடமை வருமான வரி ஒழுங்காக செலுத்திவிட்டால் எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படியே ஒழுங்காக வரி கட்டலையா, எதையும் கண்டுக்காமல் அரசியல் பேசாமல் இருந்தால் தப்பிச்சுக்கலாம். புரியுதா? நீங்கள் உங்கள் தொழிலை கவனிங்க, அரசியல்வாதிகள் அரசியல்வாதியை கவனிச்சுக்கிட்டாங்கன்னா பிரச்சனை வராது. நீங்கள் அரசியல் பேச ஆரம்பிச்சிங்கன்னா அரசியல்வாதிகள் உங்கள் மேலே பாய்வாங்க. புரிஞ்சுக்குங்க ஐயா, இதுக்கு முன்னால் எத்தனை சம்பவங்களை நான் சொல்லியிருக்கேன், இதுக்கு மேலே நான் என்ன சொல்ல? யார் மேலேயும் குறை சொல்ல முடியாது. ஒழுங்காக வருமான வரி கட்டுங்கள். அஜித் மாதிரி, அஜித்து ஒழுங்காக வருமான வரி கட்டுறாருங்கிறது வருமான வரி அதிகாரிகளுடைய ஸ்டேட்மெண்ட்லேருந்தே புரியுது. ஒன்று, அஜித்தாக இருங்கள், இல்லையா அரசியல்வாதி ஆயிருங்க. ரெண்டில் ஏதாவது ஒரு முடிவு எடுங்க. ரெண்டு தோணிலையும் பயணம் செய்யாதீர்கள், பயணம் வெற்றி பெறாது. நேரலே, இதுவரையிலும் நான் சொல்லியது அனைத்தும் செய்திகளே. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை வணக்கமும் நன்றியும் கூறி விடைபெறுவது பயில்வான் ரங்கநாதன். வாழ்க வளமுடன்.